ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது, நாம சாப்டர் வைஸா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசிக்கா பார்த்தோம். அதெல்லாம் தொடர்ந்து இப்ப இந்த சாப்டர் 64ல ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கறத பத்தி பேசிக்கா பார்க்க போறோம். இனி வரும் சில நாட்கள் ஆப்ஷன்ஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்னென்ன, அதுக்கப்புறமா ஆப்ஷன்ல நம்ம ட்ரேட் பண்றதுனால ஈக்விட்டியில நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி நம்ம சேஃபா கொண்டு போகலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பயன்படுத்தி அப்படிங்கறதெல்லாம் கூடுதல் தகவலை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கறது பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அலைஸ் ப்ளூவோட ஆன்லைன் ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கனாலே ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து 1920ஆம் ஆண்டுகள்லயே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1972ல சிக்காகோ போர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈக்விட்டிஸ்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க ஒரு தொடக்கமா தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா கரன்சியில 1982லயும், அதுக்கப்புறமா 1985க்கு மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன் பிகின் ட்ரேடிங் ஆன் த CME. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா June 12, 2000 இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி June 4, 2001 இண்டெக்ஸ் ஆப்ஷன் லான்ச் ஆயிருக்கு. July 2, 2001 ஸ்டாக் ஆப்ஷன் லான்ச் ஆயிருக்கு. November 9, 2001 சிங்கிள் ஸ்டாக் ஃபியூச்சர் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 2000லயே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் ஆப்ஷன்ஸ் வந்து அதிக லெவல்ல இந்தியன் மார்க்கெட்ல லிக்விடிட்டி அதிக லெவல்ல இருந்தது 2006க்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம பேசிக்கா சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். நம்ம அதிகமா ரியல் எஸ்டேட்டை தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் ஸ்டாக் ரியல் எஸ்டேட்டே ஒரு கம்பேரிஷனா சொல்றேன். ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து ஒரு நல்ல விலையில போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஹைவேஸ் அந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு தெரிய வரும்போது, தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்து ஒருத்தர் அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. தற்சமயம் அந்த லேண்டோட பிரைஸ் 5 lakh இருக்கு. பட் ஹைவேஸ் வந்து அந்த இடம் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போக ஆரம்பிச்சுது அப்படின்னா, நிச்சயமா அந்த இடத்தோட வேல்யூ ஒரு 6 months இருந்து 1 year அந்த இடம் ஒரு 10 lakh மேல போகும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு தெரியும் போது, அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு இனிஷியல் பேமெண்ட் பே பண்ணி அந்த இடத்த ரிஜிஸ்டர், அந்த இடத்த தனக்கு சொந்தமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 lakh இனிஷியலா பே பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த டேட்டுக்குள்ள அந்த இடம் வந்து விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்ப பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து அந்த இடத்த அவர் தன்னுடைய சொந்தமாக்கிக்கிறாரு. சப்போஸ் அந்த விலை இறங்கிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்த அவர் சொந்தமாக்கித்தான் ஆகணும், இல்லனா அந்த 1 lakh அட்வான்ஸ் வந்து அவருக்கு ரீபே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல அவர் தன்னோட ஃப்ரெண்டோட ஒரு கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறார். ஸோ ஒரு லேண்டோட வேல்யூ 5 lakh, அட்வான்ஸா இவர் பே பண்ற அமௌண்ட் 1 lakh. ஸோ டேட் என்னைக்குள்ள வாங்குறேன்னு சொல்றாருன்னா, 6 months வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜான்வரியில இருந்து ஜூன் வரைக்கும் டைம் பீரியட் வாங்கியிருக்காங்க, June 2019 வச்சுக்கலாம். ஸோ இந்த டைம்குள்ள அந்த லேண்ட் அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அந்த இடத்த அவர் வாங்கலை அப்படின்னா, இந்த 1 lakh ரீபே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த லேண்ட் அவங்க அக்ரிமெண்ட், இன்டர்னல் அக்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஒரு ஒரு விஷயத்தோட டோட்டல், ஒரு ஸ்டாக்கோடையோ இல்லை ஒரு கமாடிட்டிஸோடய டோட்டல் வேல்யூ, ஸோ அது வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் நிஃப்டி 10,800 இருக்கு அப்படின்னா, நான் வந்து நிஃப்டி வந்து 11,000 போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை பை பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்.
அது அடுத்தது நான் என்ன ப்ரைஸுக்கு வாங்குறேன். ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ 11,000 வந்து உங்களுக்கு இந்த தேதிக்குள்ள போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா, அப்ப தற்சமயம் 11,000 ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு, அதாவது அட்வான்ஸ் கொடுத்து நீங்க புக் பண்றீங்க. ஒரு 150 ரூபா இருக்குன்னா அந்த 150 ரூபா நீங்க பே பண்ணி அதை ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து லாட் சைஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிஃப்டிக்கு ஒரு லாட்டு, பேங்க் நிஃப்டி, ஸோ ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோட லாட் சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு லாட் சைஸ் பிளஸ் ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணி நீங்க அதை அட்வான்ஸ் புக் பண்றீங்க. ரெண்டாவது எக்ஸ்பைரி டேட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் எந்த தேதியில எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கறத நீங்க அது உங்களோட இந்த நாட்களுக்குள்ள போகும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப அந்த நாள். இப்ப நான் என்ன ஃபிக்ஸ் பண்றேன், மே மந்த் கான்ட்ராக்ட், மார்ச் ஏப்ரல், ஓகே பிப்ரவரி வந்துருச்சா, மார்ச் ஏப்ரல் மே மந்த், மே 2019 அன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது 11,000 கால் ஒரு ஆப்ஷன் வந்து போகும், நிஃப்டி வந்து போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இதை பை பண்றேன். சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இப்ப தற்சமயம் இருக்கிற இந்த 10,800 நிஃப்டி 11,000 அப்படிங்கிற லெவல்ல நாளைக்கோ இல்ல மார்ச்லயோ இல்ல ஏப்ரல்லையோ, எப்ப இந்த எக்ஸ்பைரி டேட் எனக்கு மே வரைக்கும் டைம் இருக்கு, பட் நான் இன்னைக்கு வாங்கினதுல இருந்து என்னைக்கு போகுதோ அன்னைக்கு நான் இதை வித்துட்டு வெளியே வந்துடலாம். இப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் 11,000 நான் புக் பண்ணிருக்கேன்னா 10,800 ரூபாய் இருக்குன்னா, அப்ப இது 10,850 10,900 இந்த மாதிரி ஏற ஏற என்னோட ப்ரீமியம் வேல்யூவும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டா 11,000 வரும்போது, எக்ஸாம்பிள் என்னோட ப்ரீமியம் வேல்யூ 175 ரூபாய் இருக்குன்னா, அப்ப ஒரு லாட் வந்து 50 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 150 × 50 7,500 ரூபா நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அப்போ 175 × 50 எனக்கு 8,750 ரூபா. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கழிக்கும் போது எனக்கு 1,250 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இதில் நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு வந்து மார்க்கெட்டோட அனலைஸ் தெரியுது, ட்ரெண்டு தெரியுது. ஸோ ஆப்ஷனில் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த ப்ரீமியத்தில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வாங்குகிறோம், பை பண்ணுறோன்னா அது கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இறங்குது, ஸோ மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ தற்சமயம் மார்க்கெட் வந்து 10,800 இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,500 வந்துடும், எலெக்ஷனுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்டை நான் 10,500 வாங்கணும்னு நினைக்கிறேன். தற்சமயம் அதோட ப்ரீமியம் வந்து 100 ரூபாய் இருக்கு. சப் நான் வந்து 50, ஸோ 50 ஓகே, நான் வந்து 5,000 ரூபா பே பண்ணி பை பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது, 10,500 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ இதோட கான்ட்ராக்டை 150 ரூபா இல்லை 180 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ என்னோட டோட்டலோட வேல்யூ 9,000, அப்போ எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இங்கே 4,000 ரூபா. இதுக்கு பேர் புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷனில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, ப்ரீமியம்னா என்ன, எக்ஸ்பைரி டேட்டு, கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன் என்ன, இதை மட்டும் நம்ம பேசிக்காக இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் இதில் இருக்கிற நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இதில் இருக்குது, ஆப்ஷன் ஸ்ப்ரெட் கால், ஆப்ஷன் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ட்ரெண்டை அனலைஸ் பண்ணாமல், விஷயம் தெரியாமல் பிளைண்டாக நம்ம பண்ணவே கூடாது. ஸோ ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோட சுச்சுவேஷனும் ட்ரெண்டையும் நமக்கு பல்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷனை நம்ம ஈஸியாக லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஆப்ஷன் பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நீங்களும் கீழே இருக்கிற கமெண்ட்ல பகிர்ந்துக்கலாம், அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஈக்விட்டி மார்க்கெட் சம்மந்தமாக, கமாடிட்டி மார்க்கெட் சம்மந்தமாக அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவை, ரிசர்ச் கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதில் நான் மார்க்கெட் சம்மந்தமான நியூஸஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.